நீங்க விடிய விடிய தூங்காம போனை நோண்டிட்டு இருக்கிறவரா? இல்லைன்னா தூங்கணும்னு நினைச்சா கூட தூங்க முடியாம அவதிப்படுறீங்களா? அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்கு தான். வெல்கம் டு பூங்காற்று யூடியூப் சேனலின் ஹெல்தி ஏஜிங் சீரீஸ். நல்லா தூக்கம் வருது, ஆனா தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். தூங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா தூக்கம் வரல. இது ஸ்லீப் ஆப்னியாவா இருக்கலாம். ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஜெயராமன் கிட்ட டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்லீப் ஆப்னியானா என்ன டாக்டர்? ஸ்லீப் ஆப்னியாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமாக காணப்படுகிற சுவாச குழல் அடைப்பு வியாதி. தூங்கும் போது சுவாச குழல் அடைப்பின் காரணமாக இந்த ஸ்லீப் ஆப்னியா வியாதியானது பரவலாக காணப்படுகின்றது. தூங்க ஆரம்பிச்ச உடனே இந்த மேற்பகுதி சுவாச குழல் ஆனது தசைகளால் ஆனது, இந்த தசைகள் பார்த்தீங்கன்னா தளர்ச்சியாகும். அது பல்வேறு காரணங்களால மூச்சுக்குழல் அடைப்பு, மூச்சுக்குழல் சுருக்கம், மூச்சுக்குழல் வந்து ஆக்சிஜன் பரிமாற்றமே இல்லாத நிலைக்கு போறதுனால அது வந்து ஸ்லீப் ஆப்னியா. ஸ்லீப் தூக்கம், ஆப்னியான்னா அடைப்பு, சுவாச அடைப்பு. தூக்கத்தில் சுவாச அடைப்பு தான் நம்ம ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு. ஸ்லீப் ஆப்னியாவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும்? எந்த விதமான அவங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பட்சத்துல வந்து முக்கியமா 80% வந்து உடல் பருமனா உள்ளவங்களுக்கு இந்த ஸ்லீப் ஆப்னியா காரணமாக வரும். ஸ்லீப் ஆப்னியா உள்ளவங்களுக்கு வந்து இரவு தூங்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து குரட்டை ஏற்படும். நோயாளிகள் அவங்களுக்கு தெரியாது, அவங்க பக்கத்துல படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் குரட்டை வந்து சப்தம் அதிகமாக வரும். இதனால அவங்களுக்கு பகல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சோர்வா, களைப்பா, அதிக தூக்கம் பாதிக்கிட்டே இருக்கும். சோ குரட்டை பகல்ல வந்து அதிக சோர்வு, தூக்கம், இது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. ஸ்லீப் ஆப்னியா பேஷண்ட்ஸ் எந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர்? ஸ்லீப் ஆப்னியா உள்ளவங்க வந்து இரவு சரியா தூங்காததன் காரணமாக பகல்ல வந்து அவங்களால சரியான முறையில வேலை செய்ய முடியாது. இப்ப ஸ்கூல்ல காலேஜ் போறவங்களுக்கு அவங்க சரியான முறையில அவங்களுக்கு வந்து பாடங்கள் லிசன் பண்ண முடியாது. வேலை செய்யற இடத்துலயும் வந்து அவங்களுக்கு ஒரு புவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கும். இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து இன்டலெக்சுவல், அதாவது மனதளவுல மூளையளவு நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுனால மனச்சோர்வு, இதனால டிப்ரெஷன் அப்படிங்கிற சோர்வு இதெல்லாம் ஏற்படும். இப்ப வாகன விபத்துகள் அதிகமாக ஏற்படுறது முக்கிய காரணம் வந்து இரவு தூக்கம் சரியா இல்லாததுனால அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து வண்டி வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பு. திருமண முறிவுக்கு வாழ்க்கையில வந்து இந்த ஃபேமிலி செப்பரேஷன் ஒரு முக்கியமான காரணம். இந்த சுவாசம் அடைப்பின் காரணமாக குரட்டை அதிகமாக வரதுனால அவங்களுக்கு இந்த சுவாச பிரச்சனையினால அவங்களுக்கு வந்து ஃபேமிலி செப்பரேஷன், மெரிட்டல் டிஸ்ஹார்மோனி, இந்த மாதிரி டைவோர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இதய வியாதிகளும் படிப்படியாக அவங்களுக்கு வந்து பிபி, சுகர், பிபி அதிகமாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாமே ஒரு முக்கியமாக பரவலாக காணப்படக்கூடிய இந்த ஸ்லீப் ஆப்னியா வியாதியுடைய அறிகுறி. ஸ்லீப் ஆப்னியாவால எந்த வயதினர் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர்? ஸ்லீப் ஆப்னியா வந்து எல்லா வயதினருக்கும் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான வியாதி. சிறுவர்கள், பெரியவர்கள், முதியோர்களுக்கு ரொம்ப பரவலாக காணப்படும். வயது ஆகும்போது, வயது அட்வான்ஸ் ஆகும்போது இந்த வியாதியினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். 65 மேலவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% அதிக அளவில் இந்த ஸ்லீப் ஆப்னியா வியாதி வருவதற்கான காரணங்கள் வந்து அந்த தசை தளர்ச்சியின் காரணமாக ஏஜ் அட்வான்ஸ் ஆகுதுனால இருக்கக்கூடிய இந்த வியாதி வந்து அதிகமான அளவில் வந்து முதியோர்களுக்கு, ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் அதிகமாக பார்க்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீப் ஆப்னியானா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷனை நம்ம டாக்டர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஸ்லீப் ஆப்னியா பற்றிய உங்களது சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அதுக்கான விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல தரோம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. இணைந்து வழங்குவோம் ஸ்ரீ ஜெயம் செஸ்ட் கிளினிக், அமைந்தகரை, சென்னை.